ஹாய், நான் கவிதா ராம்ஜி. நம்ம பிஓ எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிஓ எக்ஸாம்கான சிலபஸில் இருந்து, அதாவது பொருளியல் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து ஒரு இன்ட்ரோ வந்து பார்க்க போகிறோம். இதிலேருந்து கண்டிப்பாக ஒன் வேர்டு வந்து கேட்பாங்க. சில ஆத்தர் வந்து கொடுத்துருக்குறாங்க, அவங்க கொடுத்த தத்துவம், அதாவது அவங்களோட ஒரு கோட்பாடு அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து முக்கியமானது, அதனால் இது வந்து கொடுத்துருக்கேன். இது எந்த புக் அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து பொருளாதாரம், பொது பொருளாதாரம் அப்படிங்கிற புக்கு. புக்கோட டாபிக் அப்படின்னு பார்த்தோம்னா பொது பொருளாதாரம். இது வந்து செகண்ட் இயர் புக்கு, இது வந்து ஒரு யூஜி புக்கு தான். இப்போ எக்கனாமிக்ஸ் அப்படின்னா என்னென்னு சொல்லி பார்த்தோம், ஒரு இன்ட்ரோ பார்த்தலாம். தொடக்க காலத்தில் பொருளியலை வரலாற்றோடும் அரசியலோடும் தொடர்புபடுத்திய அறிஞர்கள் கருத்துக்களை வந்து கூறியுள்ளனர். எனவே ஆடம் ஸ்மித் காலத்தில் கூட அரசியல் பொருளாதாரம் என்ற வகையில் பெயரிடப்பட்டு பொருளியர் கருத்துக்கள் வந்து விளக்கப்பட்டிருக்கு. என்ன செஞ்சுருக்காங்கன்னா, தொடக்க காலத்தில் வந்துட்டு பொருளியர் அப்படிங்கிறது வந்து ஒரு வரலாறு ஹிஸ்ட்ரியோடையும் அரசியலோடும் பொலிட்டிக்ஸோடு என்ன செஞ்சுருக்காங்க, தொடர்புபடுத்தி இதுதான் பொருளாதாரம் அப்படிங்கிறத வந்து கம்பேர் பண்ணி சில ஆத்தர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஆடம் ஸ்மித்தோட தொடக்க காலத்துலேயும் அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. அரசியல் பொருளாதாரம் அப்படிங்கிற வகையில் வந்து பெயரிட்டு இதுக்கான நிறைய டெஃபினிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி இந்த பேரால் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து, ஐகனோமியா என்ற கிரேக்க மொழி சொல்லை அடிப்படையாக கொண்டு பொருளாதாரத்தை வந்து குறிக்கின்ற எக்கனாமிஸ் என்னும் ஆங்கில சொல் பிறந்துள்ளது. இதை நோட் பண்ணிக்கோங்க. கிரேக்க, அதாவது ஐகனோமியா அப்படிங்கிற கிரேக்க மொழி சொல்லை அடிப்படையாக கொண்டதாக எக்கனாமிஸ் அப்படிங்கிற இங்கிலீஷ் வேர்டு வந்து வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஐகனோமியா என்னும் கிரேக்க சொல்லிற்கு வந்து இது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா, இல்ல நிர்வாகம். இதுக்கு வந்து என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா, இல்ல நிர்வாகம் அப்படிங்கிற பொருள் வந்து படும். அடுத்து, பொருளியலில் பரந்த விருந்துபட்ட ஒரு சமூக அறிவியலாகும். பொருளியல் அப்படிங்கிறது ஒரு பெரிய சர்க்கிளான ஒரு சமூகமாக காணப்படுது, சமூக அறிவியலாக இருக்குது. இதன் முக்கியத்துவத்தை வந்து பல அறிஞர்கள் வந்து நிறைய பேர் என்ன செஞ்சுருக்கிறாங்க, பலவாறு வலியுறுத்துதாங்க, நிறைய டெஃபினேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு அறிஞரும் வந்து ஒவ்வொரு கருத்துக்களை வந்து இதுதான் பொருளியல் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. காலத்தின் தேவையொட்டி பொருளியலின் பரப்பு விரிவடைந்து வந்துள்ளது. பல்வேறு காலங்களில் வாழ்ந்த அறிஞர்கள் வந்து தத்தம் நோக்கில் பொருளியலுக்கு வந்து விளக்கங்களை, ஒவ்வொருத்தங்க அவங்களோட ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி என்ன செஞ்சுருக்காங்க, இதுதான் பொருளியல் அப்படிங்கிற மாதிரி சில கருத்துக்களை வந்து வெளியிட்டிருக்காங்க. அவற்றில் கீழ்கான மூன்று விளக்கங்கள் வந்து குறிப்பிடத்தக்கவை, அதாவது இந்த மூன்று இது கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து ரொம்ப ஃபேமஸான இதாக கொடுத்துருக்குறாங்க. அது என்னென்னு சொல்லி பார்க்கலாம். இவ்விளக்கங்களை தெரிந்து கொள்வதன் மூலம் பொருளியல் இயல்பையும் பரப்பையும் தெளிவாக வந்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுதாங்க. அந்த மூணு இது என்னென்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து செல்வ விளக்கம் அப்படிங்கிற இது யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆடம் ஸ்மித் அவர்களோடது. அடுத்து, பொருள்சால் நல விளக்கம் அப்படிங்கிறது வந்து ஆல்பர்ட் மார்ஷல் அவர்களோடது. அடுத்து, கிடைப்பருமை விளக்கம் அப்படிங்கிறது லயனல்ஸ் ராபின்ஸ் அவர்களோடது. இந்த மூணுமே நோட் பண்ணிக்கோங்க. அந்த மூணு ஆத்தருமே முக்கியமானது. இவங்க என்ன கோட்பாடு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அது மாதிரி இவங்களுக்குள்ள கோட்பாடு, இதுக்குள்ள கோட்பாடு, இது எல்லாத்தையும் என்ன செஞ்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், செல்வ விளக்கம் அப்படிங்கிறது யாரோடது, ஆடம் ஸ்மித்தோடதுன்னு பார்த்தோம்னே. அப்போ செல்வ விளக்கம் அப்படிங்கிற கோட்பாட்டில் என்னென்ன வருது அப்படிங்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுருக்கேன். அதை மட்டும் நம்ம ஷார்ட்டாக பார்த்துடலாம். செல்வ விளக்கம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா, தொன்மை பொருளியல் பள்ளியை சார்ந்த ஆடம் ஸ்மித் அவர்களோடது. இது வந்து 1776 வந்து நாடுகளின் செல்வ வளத்தின் இயல்பையும் காரணங்களையும் பற்றி விசாரணையும் எனும் நூலை வந்து எழுதியிருக்கிறாரு. நோட் பண்ணிக்கோங்க. நாடுகளின் செல்வ வளத்தின் இயல்பும் காரணங்களை பற்றிய விசாரணையும் அப்படிங்கிற ஒரு நூலை எழுதியிருக்கிறாரு. இவர் வந்து வெளியிட்டிருக்காரு. இந்நூலின் பொருளியல் என்று சமூக அறிவியலுக்கான விளக்கத்தையும் வந்து வழங்கியிருக்கிறாங்க. இந்நூலை வந்து நாடுகளின் செல்வம், இதை என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, ஷார்ட்டாக இவ்வளோ பெரிய டாப்பிக்காக இருக்கிறத நாடுகளின் செல்வம் என்று சுருக்கமாக கூறுறாங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுதாங்க. 18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் வந்து இங்கிலாந்து நாட்டின் தொழிற்புரட்சி வந்து ஏற்பட்டிருக்கு. 18ஆம் நூற்றாண்டோட பிற்பகுதியில் வந்து இங்கிலாந்து நாட்டில் வந்து தொழிற்புரட்சி ஏற்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் வந்து வாழ்ந்த ஆடம் ஸ்மித் வந்து நாடுகளின் செல்வ வளம் பெருகிய வகைகளை வந்து சிந்தித்திருக்காரு. அதன் விளைவாகத்தான் என்ன செஞ்சிருக்கு வந்து பொருளாதார விளக்கங்களுக்கு வந்து விளக்க முற்பட்டிருக்காரு, எக்ஸ்பிளைன் பண்ண முற்பட்டிருக்காரு. ஆடம் ஸ்மித்திற்கு முன்னர் வாழ்ந்த வணிகவாதத்தினரும் இயற்கைவாதத்தினரும் பொருளியல் பற்றி தெளிவாக கருத்துக்களை வந்து யாருமே எக்ஸ்பிளைன், அதாவது கொடுக்கல, அதுக்கான தெளிவான கருத்து கொடுக்கல, எந்த ஒரு டெஃபினேஷன்ஸ்க்கு எதுவுமே கொடுக்கலன்னு சொல்கிறாங்க. அதனால தான் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, ஆடம் ஸ்மித் வந்து பொருளியல் சிந்தனையின் தந்தை. இதை நோட் பண்ணிக்கோங்க. ஆடம் ஸ்மித் வந்து பொருளியல் சிந்தனையின் தந்தை என்று அறிஞர்கள் வந்து சிறப்பித்து கூறுறாங்க. நாடுகளின் செல்வம் என்ற நூலில் அவர் பொருளியலின் தன்மைகளையும் பரப்பையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அவர்தம் கருத்துப்படி பொருளியலின் செல்வத்தை பற்றிய அறிவியலாகும். பொருளியல் அப்படிங்கிறது வந்து செல்வத்தை பற்றிய அறிவியலாக வந்து அவர் வந்து குறிப்பிடுறாரு. ஜேஎஸ் மில், அடுத்து ஜேபி சே
வாக்கர் முதலிய அறிஞர்களும் ஆடம் ஸ்மித்தின் செல்வ விளக்கத்தை அடிப்படையாக கொண்டு தங்கள் கருத்துக்களை வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா அவங்கள் வந்து தங்களோட கருத்துக்கள் ஒரு ஒப்பீனியனை வந்து வெளிப்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுதாங்க. இதில் வந்து அதே தான் சொல்கிறாங்க, ஒவ்வொருத்தங்களுக்குள்ள ஒவ்வொரு கூற்றம் வந்து குறிப்பிடுதாங்க. இது வந்து கொஞ்சம் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ஜேஎஸ் மில் அப்படிங்கிறவங்க எப்படி குறிப்பிடுதாங்க அப்படின்னா, செல்வ உற்பத்தி, செல்வம் பகிர்வு செய்யப்படும் முறை, செல்வம் நுகர்வு செய்யப்படும் முறை ஆகிய இவற்றோடு தொடர்புடைய விதிகளை வந்து பொருளியல் அறிஞர்கள் விளக்குகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜேஎஸ் மில் அப்படிங்கிறவங்க வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அந்த டெஃபினிஷன்ஸ் வந்து இவங்க கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, செல்வம் பெருகும் வழிகளையே பற்றி ஆய்வு செய்யும் அறிவியல் பொருளியலகம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேபிசே அப்படிங்கிறவங்க வந்து குறிப்பிடுதாங்க. அடுத்து செல்வம் பற்றி பேசும் அறிவு தொகுப்பே பொருளியல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கர் அவர்கள் வந்து கூறுதாங்க. ஒவ்வொரு ஆத்தரும் அவங்களுக்கு தோன்ற கருத்துக்களை வந்து டெஃபினிஷனாக வந்து கொடுக்குறாங்க. பணத்தை சேர்த்து செல்வத்தை திரட்டும் வழிவகையை சுட்டி காட்டும் அறிவியலே பொருளியல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பழங்கால பொருளியல் அறிஞர்கள் எல்லாமே ஒரு பொதுவான கருத்துக்களை வந்து வெளிப்படுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ வந்து செல்வ விளக்கம் அப்படிங்கிற டாபிக் பார்த்துட்டோம். ஆடம் ஸ்மித்தோடது நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா, செல்வ விளக்கம் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ வந்து பொருள்சார் நல விளக்கம் அப்படிங்கிற டாபிக் ரெண்டாவது டாபிக் இருக்குல்லையா, அதை வந்து பார்க்க போகிறோம். இதோட ஆத்தர் வந்து ஆல்பர்ட் மார்ஷல் அப்படிங்கிறவங்க பார்த்தோம் இல்லையா. 1890 வெளிவந்த பொருளியல் கோட்பாடுகள் என்னும் நூலில் ஆல்பர்ட் மார்ஷல் பொருள்சார் நல விளக்கத்தை வந்து என்ன செஞ்சுருக்காரு, வழங்கியிருக்கிறாரு 1890. நோட் பண்ணிக்கோங்க. மனிதனுடைய சாதாரண அன்றாட நடவடிக்கைகளை மட்டுமல்லாது பண்டங்களை உற்பத்தி செய்யும் நடவடிக்கையோடு மட்டுமல்லாது பண்டங்களை எவ்வாறு பெற்று பயன்படுத்துவதென்பதோடும் நெருங்கிய தொடர்புடையது அப்படிங்கிறதான் பொருளியலாகும் அப்படின்னு சொல்லி இவர் வந்து விளக்குறாரு. இவ்வகையான தனி மனித மற்றும் சமூக நடவடிக்கைகளை பற்றிய ஆய்வு பொருளியலாகும். பொருளியலின் ஒரு பகுதி, இதை நோட் பண்ணிக்கோங்க முக்கியமான டெஃபினிஷன்ஸ். பொருளியலின் ஒரு பகுதி செல்வம் பற்றிய ஆய்வென்றால் அதைவிட முக்கியமான மற்றொரு பகுதி மனித நலம் பற்றிய ஆய்வாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பர்ட் மார்ஷல் அவர்கள் வந்து குறிப்பிடுதாங்க. பணத்தை கொண்டு அளவிட முடிகின்ற பொருள்சார் நலம் பற்றியது பொருளியலாகும் அப்படின்னு சொல்லிட்டு பிகு அப்படிங்கிறவங்க குறிப்பிடுதாங்க. அடுத்து வந்து கிடைப்பருமை விளக்கம் அப்படிங்கிறது வந்து இது மூணாவது மார்ஷலோடது பார்த்தோம் இல்லையா. கிடைப்பருமை விளக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா, விருப்பங்களோடும் கிடைப்பருமையுள்ள மாற்று வழியில் பயன்படத்தக்க சாதனங்களோடும் தொடர்புள்ள மனித நடத்தையை பற்றி ஆய்வு செய்யும் அறிவியலை பொருளியலாகும் அப்படின்னு சொல்லிட்டு யார் குறிப்பிடுறாங்க அப்படின்னா, லயனல் ராபின்ஸ். சாரி, இது மார்ஷலோடது கிடையாது, லயனல் ராபின்ஸோடது, மாற்றி சொல்லிட்டேன். அடுத்து மார்ஷலினோட பொருள்சார் நல, இது வந்து இதுக்கு முன்னாடி உள்ளது, பொருள்சார் நல விளக்கத்தில் காணப்பட்ட முரண்பாடுகளை வந்து ராபின்ஸ் வந்து என்ன செஞ்சுருக்கிறாரு, லயனல் ராபின்ஸ் வந்து சுட்டி காட்டியிருக்கிறாரு. முடிவில் வந்து பொருளியல் அப்படின்னு பார்த்தோம்னா எவற்றோடு தொடர்புடையதாக இருந்தாலும், எதோடு தொடர்புடையதாக இருந்தாலும் அது நலத்தோடு மட்டும் தொடர்புடையதல்ல என்று ராபின்ஸ் வந்து குறிப்பிடுதாரு. 1932 வந்து வெளியிடப்பட்ட பொருளியலின் தன்மையும் பொருளியலின் தன்மையும் முக்கியத்துவமும் என்னும் நூலில் அவர் பொருளாதாரத்துக்கான விரிவான விளக்கத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாரு. ராபின்ஸோட கிடைப்பருமை விளக்கம் அப்படிங்கிறது கீழ்கான மூன்று கருத்துக்களை வந்து குறிப்பிடுதாங்க. இது என்னென்னு பார்த்தோம்னா, விருப்பங்கள் அப்படிங்கிறது எண்ணற்றவை, நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து விருப்பங்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு எண்ணற்றவையாக இருக்குது, விருப்பங்கள் அப்படிங்கிறது எண்ணற்றவை. ரெண்டாவது வந்து கிடைப்பருமையான சாதனங்கள், ரெண்டாவது என்ன சொல்லுதாங்க, கிடைப்பருமையான சாதனங்கள்னு குறிப்பிடுதாங்க. மூன்றாவது மாற்று பயன்களில் ஈடுபடுத்தி கொள்ளலாம் மாற்று பயன்களில் ஈடுபடுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறது மூன்று பாயிண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிறது வந்து என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா, பொருளியல் அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு இன்ட்ரோ பார்த்துருக்கோம். இதில் வந்து கண்டிப்பாக ஒன்வேர்டு வரும், இது வந்து நமக்கு எக்ஸாமில் இருக்குது. யூனிட் 6 அப்படிங்கிறது வந்து நமக்கு என்ன செஞ்சுருக்காங்க, எக்கனாமிக்கல் ஜியோக்ராஃபின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் உள்ள டாபிக் தான் இது. இதில் வந்துட்டு செல்வ விளக்கம் ஆடம் ஸ்மித்தோடது, அடுத்து பொருள்சார் நல விளக்கம் ஆல்பர்ட் மார்ஷலோடது, கிடைப்பருமை விளக்கம் லயனல் ராபின்ஸ் அவர்களோடது. இது ஃபுல்லாகவே நம்ம பார்த்துட்டோம். முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட். நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுருங்க, நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.